ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெயிலம் பைபிள் குவிஸுக்கு உங்களை எல்லாரையும் மறுபடியும் நான் வரவேற்கிறேன். எங்களுடைய இந்த குவிஸை தொடர்ந்து வாரம் வாரம் மறக்காமல் பார்த்துட்டு வர உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கடந்த வாரத்தில் நான் சொன்னது போலவே இந்த வாரம் மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்விகள் எடுத்துகிட்டு நான் வந்திருக்கேன். கேள்விகள் எல்லாம் பாருங்கள், கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸை பாருங்கள், கொடுத்துருக்கிற அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே பதில்களை நீங்கள் கண்டுபிடிங்க. உற்சாகமாக விளையாடுங்க. எப்பவும் போல் அவங்களுக்கு சுலபமான கேள்விகளாக தான் இருக்கும். விளையாடுங்க. வேதாகமத்தை இன்னும் நல்லா கற்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குவிஸ் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். க்வெஸ்சன்ஸ் வரப்போது பார்த்து விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேள்விகள்லாம் பார்த்தீங்களா? மத்தேயு புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம், எல்லோரும் பல தடவை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ கேள்விகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சுலபமாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்ல விதமாக பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் சொன்னது போல் பைபிள் ரெஃபரன்ஸை நாங்கள் கொடுத்துருக்குற அந்த பைபிள் ரெஃபரன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மத்தேயு புஸ்தகத்துலேருந்து அடுத்த வாரத்துலேயும் நான் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் ஆயத்தமாக வாங்க, அடுத்த வாரமும் மறுபடியும் பார்க்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு எங்களுடைய குவிஸ் ப்ரோக்ராமை பார்க்க மறந்துடாதீங்க. அதே போல் எங்கள் சேனலில் வர ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மற்ற தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, அண்ட் காட் பிளஸ் யூ.